இன்னைக்கு நாம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு இந்த சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு 3/4 கிலோ கோழி எடுத்திருக்கேன். கோழியை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ரெடிமேட் மசாலா தான் சேர்க்க போறேன். ஒரு சின்ன பாக்கெட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கோழிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா இதை பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை போல் கோழியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்து பிரியாணியில் சேர்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். நான் இதில் லெமன் சேர்க்கலை. இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வெங்காயத்தை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நாம் எந்த டைப் பிரியாணி பண்ணாலும் இதை போல் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக முறுவு வச்சு சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நாம் இதை முறுக விட்டுக்கலாம். நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையல நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இது அதிகமாக இருந்திருந்தால் இது நல்லா தீஞ்சி கரிஞ்சு போயிருக்கும். அதனால் இதை நம்ம உடனே இதே போல் கோல்டன் ப்ரௌனில் இருக்கும்போது எடுத்துடணும். வெங்காயத்தை எடுத்துட்டு அதே ஆயிலே நாம் கோழியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா முறுகின பிறகு திருப்பி போட்டுக்கலாம். கோழி இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு அதையும் எடுத்து நாம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மீதி இருக்கிற கோழிகளையும் இதே போலயே பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு சரியாக இருக்கிறது போல் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். கோழி பொறிச்ச அந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் அதையே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பட்டை, ஏலக்காய், கராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே 2-3 பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இந்த சிக்கன் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 5 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோங்கிறனால இன்றைக்கி நான் இந்த சிக்கன் பிரியாணிக்கு 1 பச்சை மிளகாய் கூட சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 8 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் சிக்கன் மசாலா சேர்க்கிறேன். சின்ன பாக்கெட் தான் இது. நாம சேர்த்திருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு 10 கட்டி மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். நாம பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் பீஸ்ல இருந்து 1-5 பீஸ் மட்டும் இப்போதைக்கு இந்த மசாலால சேர்த்துக்கலாம். இதை போல நாம சேர்க்கறனால தண்ணியோட இந்த சிக்கன் நல்லா கொதிச்சு சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். மீதி சிக்கனை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ரைஸ்ல தான் இந்த பிரியாணி செய்யறேன். நார்மல் ரைஸ்னா பச்சரிசி இல்ல புழுங்கரிசியில தான் செய்யறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மல்லிக்கீரையும் புதினாவையும் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். அப்போதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், மணமாவும் இருக்கும். 1 பெரிய சைஸ் லெமன்ல 1/2 லெமனை இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ 1 மூடி போட்டு இதை மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நாம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை 3 தரம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த அரிசி தான் இது. அதே போலயே செஞ்சா நல்லா நீள நீளமா அரிசி நல்லா சூப்பரா வெந்து வரும். உப்பு நான் செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே போலவே உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நாம சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சு வத்துற வரையும் 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்தி அரிசி 1/4 வேக்காடு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற சிக்கன் பீசஸை நாம மேலே அடுக்கி வச்சுக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் அடுக்கிட்டு மேலே நாம பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை தூவிக்கலாம். இப்போ 1 மூடி போட்டு மூடி கீழே தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது 1-25 நிமிஷம் அப்படியே தம்லயே இருக்கட்டும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். திறந்த உடனே சூப்பரான வாசமா இருக்கு. நல்ல டேஸ்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணாம, பச்சரிசியும் யூஸ் பண்ணாம, சாதாரண புழுங்க அரிசிலேயே ரொம்பவே டேஸ்டான பிரியாணி ஈஸியா சிம்பிளா செஞ்சாச்சு. நான்
நான் செஞ்ச இதே மெத்தடில் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் எந்த ஒரு பிரியாணி செஞ்சாலும் அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு மரக்கரண்டி எடுத்து ஓரத்துலேருந்து கிண்டி விட்டால் அரிசி நல்லா உடையாமல் சூப்பராக இருக்கும். வெங்காய தயிர் பச்சடியோடு இந்த சிக்கன் பிரியாணியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.